அண்ட் நியூசிலாந்துக்கு இடையேயான மூணாவது T20 மேட்ச்ல செம த்ரில்லிங்கா இந்தியா சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா மொத பேட்டிங் பண்ணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் எடுப்புக்கு 179 ரன்கள் அடிச்சாங்க. 180 என்ற டார்கெட்டை நோக்கி கிளம்புறாங்க நாங்க நியூசிலாந்து. கேன் வில்லியம்சன் 48 பந்துகளில் 95 ரன்கள் அடிச்சாரு. கடைசி ஓவர் வரைக்கும் நின்னாரு கேன் வில்லியம்சன். ஆனா முகமது ஷமி பால் அவுட் ஆயிட்டாரு. கேன் வில்லியம்சன் அவுட் ஆன உடனே ராஸ் டெய்லரும் கடைசி பால் அவுட் ஆயிட்டாரு. இதனால 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் எடுப்புக்கு 179 ரன்கள் அடிச்சிருந்தாங்க நியூசிலாந்து. அதனால மேட்ச் டை ஆயிடுச்சு. மேட்ச் டை ஆனதால சூப்பர் ஓவர் வந்துச்சு. சூப்பர் ஓவர்ல நியூசிலாந்து மொத பேட்டிங் பண்ணாங்க. டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டான பும்ரா போலிங் போட்டாரு. கேன் வில்லியம்சன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. சூப்பர் ஓவரோட மொத பால் 1 ரன் அடிச்சாரு கேன் வில்லியம்சன். அடுத்த பால் மார்டின் குப்தில் ஃபேஸ் பண்ணாரு. ஃபுல் டாஸ் வந்த பால மார்டின் குப்தில் 1 ரன் அடிச்சாரு. மூணாவது பால் கேன் வில்லியம்சன் பேட்டிங் பண்ணாரு. லென்த் பாலா போட்டாரு பும்ரா. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்த பால நல்ல மூவ் பண்ணி ஃப்ரண்ட் ஃபிளிக் பண்ணாரு கேன் வில்லியம்சன். அது டீப் ஸ்கொயர் லெக்ல சிக்ஸா போயிடுச்சு. நாலாவது பால் பும்ரா ஃபுல் டாஸா போட்டாரு. லெக் சைடா வந்த பால டிரைவ் பண்ணாரு கேன் வில்லியம்சன். அது லாங் ஆஃப்ல 4 ஆயிடுச்சு. பும்ரா போட்ட 5வது பால் பைஸ் போயிடுச்சு. 1 ரன் வந்துருச்சு. கடைசி பால்ல கப்தில் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. பும்ரா திரும்பவும் ஃபுல் டாஸே போட்டாரு. ஆஃப் ஸ்டம்ப் வந்த பால ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்லாக் பண்ணாரு. நல்ல டைம் எடுத்து லாங்கான நோக்கி ஒரு ஷாட் அடிச்சாரு. அது 4 ஆயிடுச்சு. கடைசியா நியூசிலாந்து சூப்பர் ஓவர்ல 17 ரன்கள் எடுத்திருந்தாங்க. சூப்பர் ஓவர்ல 18 ரன்கள் எடுத்த இந்தியா ஜெயிக்கலான்ற நிலைமை இருந்தது. ரோஹித் சர்மாவும் KL ராகுல் இறங்கினாங்க. நியூசிலாந்து சார்பா டிம் சவுதி போட்டாரு. மொத பால் ரோஹித் சர்மா ஃபேஸ் பண்ணாரு. 2 ரன் ஓடினாரு. அடுத்த பால் ரோஹித் சர்மா சிங்கிள் போனாரு. மூணாவது பால் ரோஹித் சர்மா KL ராகுலுக்கு ஒரு பால் போட்டாரு. ஃபுல் டாஸா போட்டாரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்த பால டைம் எடுத்து நல்லா மூவ் பண்ணி ஃப்ரெண்ட் ஸ்வீப் பண்ணாரு. அது டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்ல 4 ஆயிடுச்சு. அடுத்த பால் டிம் சவுதி KL ராகுலுக்கு ஆஃப் வாலி பாலா போட்டாரு. மிடில் ஸ்டம்பா வந்த பால நல்ல ட்ரை பண்ணாரு. அது மிட்டானுக்கு போயிடுச்சு. சிங்கிள் ஓடிட்டாரு KL ராகுல். இந்த டைம்ல மேட்ச் சம த்ரில்லிங் ஆயிடுச்சு. 2 பால்ல 10 ரன் அடிச்சா வின்ன்ற நிலைமை இருந்தது இந்தியாவுக்கு. ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அப்ப 5வது பால் சவுதி லென்த் பாலா போட்டாரு. ஆஃப் ஸ்டம்பா வந்த பால ஃப்ரண்ட் ஃபுட் ஒர்க் பண்ணாரு. ஒரு ஹெவியான ஷாட் அடிச்சாரு. பந்து சம ஹைட்டா போச்சு. டீப் மிட் விக்கெட்ல அது 6 போயிடுச்சு. இப்போ கடைசி பால் 4 ரன் அடிச்சா வின்ன்ற நிலைமை இருந்தது. இந்த பால்ல ரோஹித் சர்மா அடிப்பாரா மாட்டாரான்னு பல பேர் காத்துட்டு இருந்தாங்க. லென்த் பாலா போட்டாரு. ஆஃப் ஸ்டம்பா வந்த பால ஃப்ரண்ட் ஃபுட் ட்ரை பண்ணாரு. நல்ல டைம் எடுத்து ஒரு ஹெவி ஷாட் அடிச்சாரு. இந்த தடவை லாங் ஆஃப்க்கு போயிடுச்சு. அது 6 போயிடுச்சு. பயங்கரமான ஒரு வின்னிங் ஷாட் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு ரோஹித் சர்மா. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு த்ரில்லிங்கான மேட்சை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அதுவும் நியூசிலாந்துக்கு இன்னொரு சூப்பர் ஓவர் தோல்வி அமைஞ்சிருச்சு. இந்த சூப்பர் ஓவரை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.